ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நடிகர் திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே அப்படிப்பட்ட பல அபூர்வமான தகவல்கள்லாம் காத்துட்ருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் விஷயமா திரைப்படத்தில் நடித்த அனுபவம் பற்றி சாவித்ரி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பதிவு பண்ணியிருக்காங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல உள்ளூரை கொஞ்சம் பயம் இருந்துச்சு பெரிய நடிகை ஒருவரை ஏற்பாடு செய்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களே அப்படிங்கிற கலக்கமும் இருந்துச்சு ஆனா டேரக்டர் எல்வி பிரசாத் அவர்கள் ஆரம்ப நிலையிலிருந்து என்னை நல்ல முறையில முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு அவரது இயக்கத்துல நடிச்சது எனக்கு ஒரு திருப்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கதாநாயகன் ஜெமினி கணேசன் இருப்பது இருபுறம் நல்ல துணையாக இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க பிரசாத் நுட்பமாக நடிப்பை சொல்லிக் கொடுப்பாரு மிக நன்றாக எடுக்கும் வரையில விடமாட்டாரு அப்படின்னு இந்த திரைப்படத்துல நடித்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மிசியம்மா திரைப்படத்துல ஒரு கிறிஸ்துவ பெண்ணா மேரி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல சாவித்ரி அவர்கள் நடிச்ச அசத்தி இருப்பாங்க அதற்கு அவங்க மேரி அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சதுக்கு உதவி பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்துடைய கேமராமேன் மார்கஸ் பாட்லே அவர்கள் தான் அவருக்கு முன்னால போய் நின்னு ரெண்டு தோள்களிலும் மேலேயும் கீழேயும் சிலுவை குறி போட்டு சார் சரிதானா அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல சாவித்ரி அவர்கள் கேட்பாங்களாம் சாவித்ரி மற்றும் ஜெமினி கணேசன் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக நடித்து வாத்தியார் வேலையில் சேர்ந்து தங்களுடைய குடும்ப கஷ்டங்களை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரே வீட்டில் தங்கியிருப்பாங்க ஆனா தன்னுடைய பெயர் மேரி என்றும் கிறிஸ்துவ பெண் என்பதையும் மறைத்திருப்பாங்க சாவித்ரி தீவிர கிறிஸ்துவ பெண்ணான சாவித்ரி ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்து என் பெயர் மேரி அப்படிங்கிற உண்மையை சொல்லி நான் மேரியை வணங்க போறேன் அப்படின்னு என்னையாலும் மேரி மாதா அப்படின்னு ஒரு பாடலை பாடத் தொடங்குவாங்க என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் ஜெமினி கணேசன் அவர்கள் இவர்களுடைய வேலையை காப்பாற்றி கொள்ள சாவித்திரிக்கு கொஞ்சம் மூளை கலங்கிவிட்டது அப்படின்னு பொய் சொல்லி சமாளிப்பாரு அப்படி சமாளிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இந்த மிஸ்யம்மா திரைப்படத்துல மிகவும் சுவாரஸ்யமாகவும் ரசிக்கும்படியும் அமைஞ்சிருக்கும் மிசியம்மா திரைப்படத்தில் இடம்பெடுத்த பல அற்புதமான பாடல்களில் இசையமைப்பாளர் எஸ் நாகேஸ்வர் அவர்கள் ஒரு தியாகராஜ கீர்த்தனையும் பயன்படுத்தியிருப்பாரு அதுதான் ராக ரசம் என்று தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடலையும் பி லீலா மற்றும் பி சுசிலா இவங்க இரண்டு பேரும் இணைந்து உணர்வுபூர்வமாக பூர்வமாக பாடியிருப்பாங்க பாடகர் ஏ எம் ராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தி கொடுத்த திரைப்படம் இந்த மிசியம்மா திரைப்படம் அப்படின்னு சொன்னா அதை யாராலையும் மறுக்க முடியாது இந்த திரைப்படத்தில் இடம் பிடித்த பதிமூன்று பாடல்கள்ல ஏ எம் ராஜா அவர்கள் சில அற்புதமான பாடல்களை பாடி தமிழ் திரை இசை ரசிகர்களை கவர்ந்திருப்பார் அதில் மூன்று பாடல்கள் அவருடைய தனித்துவமான குரல்ல தனித்து பாடிய பாடல்கள் இரண்டு பாடல்கள் டூயட் பாடல்களாக அமைஞ்சிருக்கும் அவர் தனித்து பாடிய பாடல்கள்ல ஒன்றுதான் முடியும் என்றால் படியாது என்ற அற்புதமான பாடல் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு பொருத்தமான பின்னணி குரல்களில் ஒன்று ஏ எம் ராஜா அவர்களுடைய குரல் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த பல திரைப்படங்கள்ல ஏ எம் ராஜா அவர்களுடைய குரல் தவறாமல் இடம் பிடிச்சிருக்கும் சாவித்ரி அவர்களுக்கு மிசியமா திரைப்படத்தில் நடிக்கும் பொழுது ஒரு பழக்கம் தொற்றி கொண்டுதான் அது என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு போடும் பழக்கம் வெற்றிலை பாக்கு போட்டா படப்பிடிப்புல பல் தெரியும் போது கிளேர் அடிக்காது என்று சொல்லி டேரக்டர் அவங்கள வெற்றிலை பாக்கு போட வச்சாராம் நாக்கு தடிச்சு போய் சில சமயம் டைலாக் நிரடுகிற அளவுக்கு அது தொற்றி விட்டதாம் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க நடிகர் கே சாரங்கபாணி அவர்கள் இந்த மிஸ்யமா திரைப்படத்திற்காக அவரே பாடி நடித்த இரண்டு பாடல்கள்ல ஒரு பாடல் தான் சீதாராம் சீதாராம் என்ற பாடல் இந்த பாடலும் திரைப்படத்துல கதை ஓட்டத்திற்கு தகுந்த மாதிரி மிகவும் அற்புதமாக நெருடல் இல்லாமல் அமைஞ்சிருக்கும் ஆனா கே சாரங்கபாணி அவர்கள் பாடிய இந்த இரண்டு பாடல்களும் திரைப்படத்துல இடம் பிடித்ததை தவிர சவுண்ட் ட்ராக்ல இடம் பிடிக்கல அப்படிங்கறது வருத்தமான ஒரு செய்தி நடிகர் கே ஏ தங்கவேலு அவர்களுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள்ல ஒண்ணு இந்த மிசியமா திரைப்படம் இந்த திரைப்படத்துல தங்கவேலு அவர்கள் துப்பறியும் சிங்கம் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு அவருடன் வரக்கூடிய காம்பினேஷன் காட்சிகள் எல்லாம் ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்ரி இவங்க இருவரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் துணையாக நடிச்சிருக்கும் ஏ கருணாநிதியும் ரசிகர்களுடைய மனதை கவர்ந்திருப்பாரு தங்கவேலு அவர்களுடைய இந்த வித்தியாசமான பாடி லாங்குவேஜ் டைலாக் டெலிவரியும் இன்னைக்கும் ரசிகர்களை கவர்ந்து தான் இருக்கு இன்னைக்கு நடிகை திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் அவங்களுடைய திரை வாழ்க்கையில நடந்த பல அபூர்வமான தகவல்கள்லாம் நான் சொன்னேன் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்